சரி ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து அப்டேட் என்ன அப்படினா தலபதி 67 பத்தி என்ன சொன்னாருன்னா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. டுடே வந்து ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்னென்ன தமிழ்லேயே இருக்கோம், நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் தான் வந்து இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ மீட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு இந்த வீடியோ எண்டிங்கில் தான் தெரியும். நானே வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல்னா அவர் வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் தான். ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னா கோயம்புத்தூரில் கிணந்து கடவுன்னு சொல்லிட்டு அவரோட சொந்த ஊருக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ நம்ம வந்து பார்க்குறக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி ஒரு 11 o'clock வந்து வாங்கிப்போம். வர சொல்லியிருக்காங்க ஒரு 11 o'clock, பட் வந்து நம்ம இப்போ 8 o'clock வந்தாச்சு. ஸோ கிணத்துக்கடவுல தான் இருக்கோம். அவர் பார்க்குறோமா பார்த்துட்டு ஏதாவது பேச சான்ஸ் கிடைக்குன்னா சும்மா தளபதி 67 அப்டேட் ஏதாவது கேட்கல, ஏதாவது சான்ஸ் கணக்கு கேட்டு பார்க்கலாம். அந்தளவுக்கு கிடைக்காது வாய்ப்பு, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலில் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சொல்லணும், ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ எனக்கு தெரியும். அந்த நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம ராஜாவின் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ராஜாவின் பார்வை இப்போ வரைக்கும் ஓகே வாங்க. இப்போ தான் வந்து ரூட்டே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க உள்ளே யாருக்குமே தெரில ரூட் எங்கே இருக்குது அப்படின்னு. அவங்க வீட்டுக்கு கேட்டிருக்கோம் ரூட்டு. நான் ஏன் நல்ல விஷயம் எங்கண்ணா நான் தான் அடுத்த லோகேஷ் கனகராஜ். ஐ எம் த டைரக்டர் ஆஃப் லோகேஷ் கனகராஜ். டைரக்டர் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் அவரே டைரக்டர் வருது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 o'clock ஆச்சு. ஸோ நம்ம கரெக்டாக 8 o'clock வந்து அவர் மீட் பண்ணலாம் வந்தோம். ஸோ காலையில் வீட்டுக்கு எல்லாமே போயாச்சு. பட் வந்து கேட்கும்போது அவர் தூங்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் இருந்தாராமா. ஸோ அதனால் ஃபோட்டோ எடுக்கல. கிட்டத்தட்ட 8 மணிலேருந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணோம். 3 மணிக்கு இப்போ ஃப்ரீ ஆகிட்டாராமா. ஸோ இப்போ வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம். அப்படியே அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பெரிய டேரக்டர் தமிழ் சினிமாலே நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வெயிட் அவங்களுக்கும் ஒர்க் இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரீ ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போய் என்ன பண்ணலாம் ஃபோட்டோ எடுத்து நம்ம தளபதி 67 அப்டேட் அதெல்லாமே கேட்கலாம். இந்த கார் தான் வந்து கமல் சார் வந்து லோகேஷ் கனகராஜ் அவருக்கு வந்து கிஃப்ட் பண்ண கார். ஸோ விக்ரம் சக்ஸஸ்க்காக கிஃப்ட் பண்ண கார் லெக்சஸ். இந்த காரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 lakhs கிட்ட வருது. ஸோ இதுலேருந்து இதுதான் வந்து சென்னையிலேருந்து எஃபுல்லாக எல்லாமே வந்து இந்த காரில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு போல். அவங்க வீட்டு பக்கத்தில் இந்த கார் நின்றுருந்து அப்புறம் அவங்க வீட்டுக்கு வெளியே ஃப்ரான்ஸ்லாம் சேர்ந்து ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்னா உலக நாயகனை இயக்கும் உள்ளூர் நாயகன் விக்ரம் படம் ரிலீஸ் அப்போ வச்சுருப்பாங்க போல. சரி கைஸ், ஸோ கைஸ் இங்கே தான் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வரும் இவர் வந்து லோகேஷ் கனகராஜனோட வீட்டு மாடியில் இருக்கும். ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் வருவேன்னு சொல்லியிருக்காரு. வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட் பார்ப்போம். ஓகேங்களா, வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட் இங்கே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே தான் வந்து அண்ணா இப்போ லோகேஷ் அண்ணா வந்து வரப்போகிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து மாடியில் இருக்கும் இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட இங்கே தான் வந்து சும்மா உட்காந்து பேச போகிறோம். ஸோ வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட் இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண, காலையிலேருந்து வெயிட் பண்ணதுக்கு சரியான பலனை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டீலாம் கொடுத்தாங்க, டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு டைரக்டர் வீட்லேயுமே இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு டீலாம் யாருமே தரமாட்டாங்க. ஸோ தட் இஸ் கோயம்புத்தூர்காரங்களோட அன்பு பாசம் லோகேஷ் கனகராஜனை. ஸோ வந்துட்டுருக்காரு, அவர் வந்து நம்ம அவர் கூட பேசுறது அப்படி எடுப்போம். கொஞ்சம் மெதுவாக தான் பேச முடியும். ஸோ பார்க்கலாம். வெயிட்டிங் வெயிட். ஃபைனலி லோகேஷ் கனகராஜனோட வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ அண்ணா கூட வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பேசிட்டு எந்த மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு இப்போ வந்து இங்கே வெளியே கிளம்புறாராமா. ஓகே ஃபைனலாக வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இப்போ வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து சில வீடியோ தான் எடுக்க முடிஞ்சு, சில வீடியோ வந்து எடுக்கலை. ஏன்னா வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது அது வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது, அதெல்லாம் போட்டலாம் இருக்காது. எது எது போடலாமோ அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் எடுத்துருக்கு, அது மட்டும் போட்டிருப்போம். ஸோ அப்டேட் வந்து தளபதி 67 அப்டேட் என்ன சொன்னார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன அப்டேட் அப்படிங்கிறத சொல்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். ஆடியோ கேட்டிருப்பீங்க,
அண்ணன் வந்து பேசுறதுல பரவாயில்ல வைங்க வைங்க என்னன்னா அண்ணன் வந்து கிளம்புறாரு. ஸோ நம்ம தான் வந்து லக்கேஜ் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு போய் கீழே காரில் கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துட்டோம். அப்போ தான் வந்து இல்லை பரவாயில்ல வைங்கப்பா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து ரொம்ப அன்பாக வந்து சொன்னாங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலாக வந்து அவர் முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு நம்ம கூட வந்த பையன் அடுத்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேப்பா வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அதோட வந்து கிளம்பிட்டாங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ். சரி அடுத்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சரி போய் வீடியோ ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்து முடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து அப்டேட் என்ன தளபதி 67 பற்றி என்ன சொன்னார்னா, ஸோ அப்டேட்டுக்கு ஒரு அப்டேட் டிசம்பர் மாதம் கன்ஃபார்மாக எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்டேட் என்னது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக டிசம்பர் மாதம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ ஷூட்டிங் அப்போவே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிசம்பர் மாதம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அப்டேட்டு. அண்ட் தென் வந்து இதுதான் இதோட வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். எப்படியோ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு டைரக்டர் வீட்டுக்கு போய் காலையிலேருந்து டீ சாப்பிட்டு அவர் கூட நிறையா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜனை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 16, 17, 18 அந்த மூணு நாள் ஏதோ ஒரு நாளில் வந்து ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு வராரு, எங்கள் காலேஜுக்கு வந்து வராரு. ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்கல, பட் வந்து காலேஜுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமுக்காக வராங்க. அந்த டைரக்டர்ஸ் காம்படிஷன் வைக்கிறாங்களே, ஸோ அதோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே எங்கள் காலேஜில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் கதிலையும் நம்ம கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுவோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம ராஜாவின்பாரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ராஜாவின்பாரு உங்கள் பார்வைக்கு. ஓகே பாய்.